வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி டாஸ்மாக் கடைகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு. இனி டாஸ்மாக் கிடையாது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு தற்போது சொல்லப்படுறாங்க. இளமை இப்ப நம்ம பிரீஃபை பார்த்தலாம், மார்க்க மாஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது டாஸ்மாக் கடைகள் இதுக்கப்புறம் செயல்படுமா செயல்படாதா மிகப்பெரிய கேள்வியில் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால் பார்க்கும்போது நாட்டின் 75வது சுதந்திர தின விழா வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமுல்படுத்துவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுதந்திர தினத்தன்று அறிவிப்பு வெளியாகும் என தற்போது புதிய தகவல் வெளியாகியுள்ளது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு எதிராக முதல்வர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் மதுவும் போதைப் பொருள் என்பதால் அதை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை ஒன்று வைத்துள்ளனர். இந்நிலையில் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என கூறப்படுகின்றது. முன்னதாக போதைப் பொருட்கள் புழக்கத்தை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் விதமாக ஆலோசனையில் ஈடுபட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போதைப் பொருட்கள் விற்பனை ஈடுபடுபவர்கள் சொத்துக்களை முடக்க வேண்டும் என்று அதிரடியாக அறிவித்துள்ளார். மேலும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு நடவடிக்கையில் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என தற்போது கூறியுள்ளார். இதன்படி பார்க்கும்போது போதைப் பொருட்களை கட்டாயம் ஒழிக்க வேண்டும் அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லப்பட்டாங்க. அதே போன்று டாஸ்மாக் கடைகளும் ஒரு விதமான போதைப் பொருட்கள் மட்டுமே. இதன் காரணமாக வரும் 75வது சுதந்திர தின விழா ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியான அன்றைய நாட்கள் வந்து கட்டாயம் இதை பற்றி பேசப்படுவாங்களா, மீண்டும் டாஸ்மாக் கடைகள் செயல்படாதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டுருக்குங்க. அதே போன்று டாஸ்மாக் கடையில் தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது எந்த ஒரு கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அதாவது டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் விலை உயர்த்தப்படவில்லை. ஆனால் டாஸ்மாக் கடைகளில் கட்டாயம் வந்து வரும் 75வது சுதந்திர தினம் இல்லை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கட்டாயம் அனைத்து டாஸ்மாக் கடையும் செயல்படாது அப்படின்னா தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.